நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது ஒடிசாவிற்கு மிக நெருக்கத்தில் தீவிர புயலினுடைய மையப்பகுதியானது நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை செயற்கைக்கோள் காணொலியின் வாயிலாக உங்களால் தெள்ள தெளிவாக பார்க்க இயலும். நீங்கள் எப்படியும் அந்த குரல் பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க. சுழற்சியின் மையப்பகுதியானது பரதீப்புக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் அந்த தீவிர புயலினுடைய வெளிப்புற பகுதியானது ஆல்ரெடி ஒடிசாவில் பல்வேறு இடங்களிலும் கனமழை பொழிவை ஏற்படுத்தியிருப்பதாகவும், சில இடங்களில் காற்றின் வேகம் அசாத்திய அளவில் அதிகரித்து அந்த பகுதிகளில் சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்க வந்து கொண்டே இருக்கிறது. சரி, எப்படி இருந்தாலும் அந்த சுழற்சியானது பரதீப் மற்றும் பாலசோர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கரையை கடக்க இருக்கிறது. இப்பொழுது அதனுடைய வெளிப்புற பகுதியானது கரையை கடந்திருக்கிறது. எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுழற்சியினுடைய மையப்பகுதி உள்ளே என்ட்ரானால் தான் அது கரையை கடந்ததாக அர்த்தம். அதுதான் முக்கியம். இப்போ அது கரையை கடந்து கொண்டு தானே இருக்கிறது என்பதை போன்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம். அதனுடைய வெளிப்புற பகுதி தான் கரையை கடந்து கொண்டு இருக்கிறது. அந்த மையப்பகுதி உள்ளே எங்கே என்ட்ராகுதோ அதுதான் அதோடைய லேண்ட்ஃபால் லொக்கேஷன். பரதீப்பிற்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் அது வந்து கரையை கடக்க முற்படலாம். பரதீப்புக்கு மிக நெருக்கத்தில் அது வந்து கரையை கடக்கலாம். ஸோ பரதீப் என்பது ஒரு துறைமுக நகரம்னு சொல்லலாம். அந்த பகுதிகளில் பலத்த சேதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். இந்நேரமே அதனுடைய தாக்கமானது அங்கே வெளிப்பட தொடங்கியிருக்கும். அதில் மாற்றங்கள் கிடையாது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக பகுதிகளுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது. அரபிக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியினுடைய தாக்கமானது நம்முடைய லட்சத்தீவுகள் கடல் பகுதிகள் வரையில் பார்த்திங்கன்னாக்கா பரவி காணப்படுகிறது. ஒரு அகண்ட சுழற்சின்னு சொல்லலாம். மையப்பகுதி இந்த இடத்துல இருக்குது, ஆனால் அதனுடைய தாக்கத்தை பாருங்கள், லட்சத்தீவுகள் அருகில் வரையில் காணப்படுகிறது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா காற்றானது மிக சிறப்பாக கடலோர பகுதிகளில், அதாவது மேற்கு கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். கேரள மாநிலத்திலும் உள்ளே ஊடுருவி வருகிறது. அதே போல் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலும் உள்ளே ஊடுருவி கொண்டிருக்கிறது. நிறைய நண்பர்கள் கூட சொல்லியிருந்தீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் காலையிலேருந்து ஒரு மாதிரியாக மேகமூட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் காரணம். இந்த சுழற்சியானது அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவி கொண்டிருப்பதனால், அதனுடைய தாக்கத்தினால் லட்சத்தீவுகள் அருகில் வரையில் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் காணப்படுறதுனால தான் நமக்கு இந்த மாதிரியான நிலை என்பது இருக்கிறது. இவை போக அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழையை நம்ம மாலை மற்றும் இரவு நேரங்களில் உட்பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். மேற்கு மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகம். அதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது. எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பாக தான் இந்த காணொலியின் வாயிலாக நான் உங்கள் கூட சில தகவல்களை பகிர்ந்துக்க போகிறேன். டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரையில் அதற்கான சிறப்பான காலம் என்பது அடுத்து வரக்கூடிய காலங்களில் காத்திருக்கிறது. நவம்பர் மாதத்தில் ஒரு வலுகுறைந்த சுழற்சியானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு அருகில் நிலவ சாத்தியக்கூறுகள் இருப்பதை போன்று மாதிரிகளானது கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அது மாதிரி தான் காட்டி கொண்டு இருக்கிறது. பட் நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதற்கான அமைப்பு வாய்ப்புகள் இருப்பதை போன்று தான் நமக்கு தோன்றுகிறது. அதனால் டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் உட்பட, இலங்கையினுடைய தென்கிழக்கு பகுதிகள் உட்பட, இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளின் பல்வேறு இடங்களில் மழையானது அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய நவம்பர் மாதத்தில் இருக்கிறது. சில இடங்களில் சிறப்பான மழைக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்போ அடுத்த 24 மணி நேர மழை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழையானது பதிவாகலாம். தேனி மாவட்டத்தில் மழையானது பதிவாகும். கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில், தென்காசி மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாக தான் போகிறது. கேரளாவில் சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஏன்னா மேற்கு திசை காற்று அங்கே ஊடுருவது இல்லையா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் எப்படியான ஒரு நிலை வந்து இருக்குமோ அப்ராக்சிமேட்டாக அந்த மாதிரியான நிலை தான் வந்து இருக்குது. அப்ராக்சிமேட்டுன்னு நாங்கள் ஏன் சொல்கிறேனாக்கா, என்ன தான் இது வந்து நம்ம வந்து மேற்கு திசை காற்று உள்ளே ஊடுருவதுன்னு சொன்னாலுமே இது வந்து தென்மேற்கு பருவமழை காலகட்டம் கிடையாது. ஸோ அதையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும். ஸோ அதனால தான் பார்த்திங்கனாக்கா அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நிச்சயமாக மழையானது இருக்கும். ஆலப்புழா, செங்கானூர் மாதிரியான பகுதிகளில் கூட நம்ம கனத்த மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். இப்போ போடிநாயக்கனூர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. கம்பம், குமிழி மாதிரியான பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். தேக்கடி மாதிரியான பகுதிகளில், பெரியார் அணை சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில், ராஜபாளையம், கடையநல்லூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். இவை தவிர்த்து திண்டுக்கல், நத்தம், மணப்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகலாம். வலசை சுற்று வட்டார பகுதிகள், தூரங்குறிச்சி மற்றும் ஐயலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. திண்டுக்கல் மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கூட தேவை கிடையாது.
கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. ஒட்டஞ்சத்திரம் மற்றும் வலைகிரி இவைகளுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகலாம். இல்லை ஒட்டஞ்சத்திரம் கொடைக்கானல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும். இருட்டு பள்ளம் மாதிரியான பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாதம்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், ஆணைக்கட்டி சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் தடகம் சுற்று வட்டார பகுதிகள் என பல இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்பாறை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகும். நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. நீலகிரி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில், அதாவது பார்த்திங்கனாக்கா உதகமண்டலம் முதல் நம்ம மேட்டுப்பாளையம் வரை இடையிலான அந்த பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. கோத்தகிரி மாதிரியான பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம். இவை தவிர்த்து நாம் பார்த்தோம்னால் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். ஆசனூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. கடலூர் மாவட்ட பகுதிகளில் தற்சமயமே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது. அதனை ஒட்டி இருக்கக்கூடிய புதுச்சேரி மாவட்ட பகுதிகளிலும் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் இந்த காணொலியை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பிற்பகல் 3:15 வாக்கில் தான் பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறேன். அதன்படி பார்த்தோம்னாக்கா கடலூர் சுற்று வட்டார பகுதிகளில், பண்ருட்டி சுற்று வட்டார பகுதிகளில், காடம்புலியூர், அதே போல் நம்ம பாலூர் சுற்று வட்டார பகுதிகள், நெல்லிக்குப்பம், அதே போல் நெட்டப்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகள், பாகூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், பாகூர் கடலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் என பல இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக அந்த மழை மேகங்கள் மிக உக்கிரமாகவே பதிவாகி வந்தது என்பது தான் சிறப்புக்குரிய ஒரு விஷயம். குறிப்பாக பண்ருட்டி உளுந்தூர்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் காடம்புலியூர் பகுதிகள் உட்பட சில இடங்களில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி வந்தது. நிச்சயமாக அந்த பகுதிகளில் தரமான மழை பதிவாகி இருக்கக்கூடும். இப்போ நிகழ்நேர தகவல்களை பொறுத்த வரைக்கும் நான் மழை வாய்ப்புகளை பதிவு பண்ண தொடங்கிட்டேன். பட் இடையில் இந்த மழை வாய்ப்புகளை சொல்லணுங்கிற பொழுது நான் இதையும் பதிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் இதை கண்டினியூ பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மழை வாய்ப்புகளை நம்ம விவாதிக்கலாம். ஸோ லப்பை குடிக்காடுக்கு அருகில், லப்பை குடிக்காடுக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. குழுமூர், செந்துறை மாதிரியான பகுதிகள், பெண்ணாடம், அதாவது நம்ம கடலூர் மாவட்ட மேற்கு பகுதி மற்றும் செந்துறைங்கிறது அரியலூர் மாவட்ட பகுதி, அங்கேயும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் திருப்பூர் அருகில் கூட மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம திருப்பூர் மாவட்ட மழை வாய்ப்புகளை இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பட் ஆப்வியஸ்லி நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சொல்லிவிட்டு திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளை தான் டிஸ்கஸ் பண்ணணுன்ட்டு இருந்தேன். ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளை சொல்லிவிட்டு திருப்பூர் மாவட்டத்தை சொல்லலை. திருப்பூர் மாவட்டத்திலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. அவிநாசி அருகிலும் மழை மேகங்கள் தென்படுகிறது. அதே போல் சென்னிமலை அரசலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், நத்தத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம். இதுவரையில் வடமேற்கு உள் பகுதிகளில் மழை மேகங்கள் ரேடார் படங்களில் பதிவாகலை. பட் ஆனால் வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. திருப்பத்தூர் மாதிரியான மாவட்டத்திலும் நம்ம வந்து மழையை சில இடங்களில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது வந்து மாதிரி கூட காட்டுமாங்கிறது எனக்கு வந்து தெரியல. இப்போ இவை போக சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்குது. சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களை பொறுத்தவரையில். அதையும் இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி அங்கு மிகமாக மழை வந்து பதிவாகும். உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். சிவகங்கை மாவட்டத்தில் மழையானது பதிவாகலாம். நம்ம டெல்டாவில் கூட மழைக்கான வாய்ப்பு இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டத்தில், நெய்வேலி பெரம்பலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில், திருச்சி மாவட்டத்தில் கூட மழையானது பதிவாகலாம். கரூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. பெரம்பலூர் தஞ்சாவூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட ஒரு சில இடங்களில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். முசிறி மாதிரியான பகுதிகளில், ஜெயங்கொண்டம் கும்பகோணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில், அதே போல் சீர்காழி மற்றும் மங்காநல்லூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ டெல்டாவிற்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் மழை பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகளும் அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ இந்த மழை வாய்ப்புகளை வச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்களா டெல்டாவிற்கு சிறப்பான காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம். நான் இதை மட்டும் வச்சு சொல்லலைங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் உருவாக இருக்கக்கூடிய அந்த சுழற்சிக்கான வாய்ப்புகள் தொடர்பாக தான் நம்ம டிஸ்கஸ் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கையை ஒட்டி ஒரு சுழற்சி நிலை கொண்டதென்றால் அது வலுவுறைந்த சுழற்சியாக இருந்தாலுமே டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களுக்கு அது பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும். கண்டிப்பாக அடுத்த சுழற்சியை கொடுக்க தான் போகுது. அதில் மாற்றங்கள் எதுவும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இப்போதைக்கு அடுத்த 24 மணி நேரம் என்பது தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் அமைய இருக்கிறது. குறிப்பாக நம்ம டெல்டா, மேற்கு உள் மாவட்டங்கள் எல்லா பகுதியும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கடலூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தை சொல்லனா இன்க்ளூட் பண்ணிங்க. நாமக்கல், கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், மதுரை, விருதுநகர், அதே போல் நம்ம ராஜபாளையம், தென்காசி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், சிவகாசி மாவட்ட பகுதிகளின் சில இடங்கள், புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம். அவ்வளோதான் தொடர்களே. இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும்
இந்த காணொளி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். அடுத்த காணொளியில் நிகழ் நேர தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம். ஸோ இங்கே நான் புயலை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த பேரை சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த DANA தீவிர புயல். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.